வெல்கம் பேக். நான் உங்கள் அபு நிகான். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஐஆர்எஸ் துனிசியான்னு ஒரு கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க. கத்தாருக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமா இல்லைனா பேச்சுலர் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் பிரிண்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கத்தாருக்கு. இதுவும் இண்டீட்டில் பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். 6000 ரியாலிருந்து சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிக்கரு பேக்கேஜ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வான் குளோபல்னு ஒரு கன்சல்டன்ட்லேருந்து கத்தாருக்கு தான் அது கேட்டிருக்காங்க. ப்ரீ சேல்ஸ் கோஆர்டினேட்டர்னு மினிமம் 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க எலைட் மிடில் ஈஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு. இது வந்து வீட்லேயே சொல்லி கொடுக்குறதுக்காக 6 இயர்ஸ் ஓல்டு சைல்டுக்கும் அதே மாதிரி 5 இயர்ஸ் ஓல்டு சைல்டுக்கும் 2500 4000 ரியால் சம்பளம் தரேன்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடிஃபை சர்வீசஸ்னு ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அல்டானா ஸ்விட்ச்கேர்ன்ற கம்பெனிக்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க. 3000 ரியால் சம்பளம் தரேன்னு போட்டிருக்காங்க. கடைசி டேட் வந்து 20ஆம் தேதி பிப்ரவரி வரையும் அப்ளை பண்ணலாம். இதுவும் இண்டீட்டில் பார்த்த ஒரு அப்ளிகேஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜான்சன்ஸ் கண்ட்ரோல்லேருந்து டைரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காங்க. சேல்ஸ் இன்ஜினியர் ஃபயர் டிரெக்ஷன் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு. இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜாபு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டக்டிஎஸ்ஜம்சித் அப்படிங்கிற கம்பெனிக்கு கிச்சன் ஸ்டீவார்டு கேட்டிருக்காங்க. 1300 ரியால்லேருந்து 1800 ரியால் வரையும் சம்பளம் தருவாங்க. இதுவும் கத்தாருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகுலம் பார்க் ஹோட்டல்னு ஒரு கத்தாரில் ஒரு ஹோட்டலுக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஃபுல் டைம் பர்மனன்ட் ஜாப் தான். கத்தாரில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டெவலப்பர்னு சொல்லிட்டு அஜய் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு கத்தாரில் கேட்டிருக்காங்க. இதோட லிங்க்கு வந்து இண்டீட் லிங்க் தான். இதுலேருந்து அமைச்சிருக்கேன் நான். 4000 ரியால் சம்பளம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது மெக்டோர்மார்ட்லேருந்து ஒரு டைரக்ட் இன்டர்வியூ இது. செக்யூரிட்டி அண்ட் எமர்ஜென்சி கோஆர்டினேட்டர் 10 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் தருவாங்க. ஹெச்எஸ்சி எக்ஸ்பீரியன்ஸு ப்ரிஃபரபுளாக கேட்குறாங்க. அடுத்தது ஐடி டெக்னீஷியன் சார்ஜர்னு ஒரு கம்பெனியில் கேட்டிருக்காங்க. 2+ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கும் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதுவும் கத்தாரில் உள்ள ஒரு ஜாப். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேபிட் சப்ளைஸ் ஜென்ரல் ட்ரேடிங் எல்எல்சின்ற ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது கேட்டிருக்காங்க. 5000 ரியால் பர் மந்த்துக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்டோர்மார்ட்டில் சீனியர் மேனேஜர் சப்கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னாக்கா டைரெக்டாக மெக்டோர்மார்ட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை இண்டீட் வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மெக்டோர்மார்ட்டில் மெட்டீரியல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெட்டீரியல் மேனேஜர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போஸ்ட்டு, நல்ல பே கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அக்கார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதோட லிங்க் வந்து டைரெக்டான லிங்க்கே கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்சுட் டைனிங் மேனேஜர் அதே அக்கார் ஹோட்டலுக்கு, இதோட டைரக்ட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் நான். இதுவும் வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் குவாலிட்டி ஆப்ஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டோர்மார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதோட டைரக்ட் லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 8+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி